இவர் தான் வந்து கப்பல்காரர். கடைசி வரைக்கும் இவர் பேரே தெரியல, பிற பேர் சொல்லியிருக்கோம். கணேஷ் யானை 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 யானை. ஆமாவா கவா இருக்கு. வாவ் வணக்கம் மக்களே, திஸ் இஸ் ஹெச்ஆர்எஸ் வ்ளாக் அண்ட் நான் உங்கள் ஹரீஷ். ஸோ கிளம்பிட்டோம் எங்கள் முன் தெருதா. ஓகே, சிலரெல்லாம் கொஞ்சம் நேரமாக கிளம்புறேன்னு சொல்ல நம்ம பண்ணுறாங்க, அதனால தான் டிஸ்கலாம் இந்த லைட்டிங். ஸோ கிளம்பியாச்சு, ஒன் டே ரைடு கிடையாதுங்க, இது வந்து ஒரு 2 days ட்ரிப் தான். ஸோ போய் ஸ்டே பண்ணிட்டு வர மாதிரி. இன்னைக்கு ரைட் வந்து எங்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்படியே இங்கேருந்து உடனடி கிளம்பி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மூணார் ரூட் போய் மூணார்லேருந்து வட்டவடா போக போகிறோம். ஸோ வட்டவடா அதை தான் வந்து இன்றைக்கி நம்மளோட டெஸ்டினேஷன். போகும்போது ஒரு ரூட்டு, தென் வந்து ரிட்டர்ன் வர்றது பார்த்திங்கன்னா அப்படின்னா தேனி, அந்த ரூட் வழியாக வர போகிறோம். தேனி கேப் ரோடு வந்து வரலான்ட்டு. ஸோ அதுக்கு இடையில் வந்து இன்னுமே சில பிளான்கள் இருக்குது, சில பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் போக போக உங்களுக்கு வந்து என்னென்ன பிளேசஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து அதையும் சொல்கிறேன். ஓ அதையும் பார்த்துருவோம் கையோட, ஓகேங்களா? பட்டு உங்களுக்குள்ளே சில அட்வென்ச்சர்ஸ் ஏதாவது நடந்தாலும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது, நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது டைம் வந்து நம்ம சோலோ ரைட் போகல. ஸோ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஆனந்த் ப்ரோ ஒருத்தர் இருக்கார், அவர் வருவார். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இன்றைக்கி வராங்க. ஸோ அதையும் வந்து அவங்களையும் நான் உங்களுக்கு இன்ட்ரோ தரேன். ஸோ அவங்க யார், அவங்கள பற்றி ஒரு சின்ன டீட்டெயிலும் பார்த்துக்குவோம். ஸோ இனிமேல் கொலாபரேட்டும் நடக்கும் கேஸ் ஆக்சுவலாக. நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து போஸ்டர்ஸ் வந்து ரெடி பண்ணி போடுறேன், ஆல்சோ ஷார்ட்ஸும் வந்து போடுறேன். இன்கேஸ் வந்து கொலாபரேட் யாரோ பண்ணணும் அப்படின்னா நம்ம போய்க்கலாம். நான் என்ன ரைடுன்னு அனௌன்ஸ் பண்ணுறேன், அது வந்து இங்கே வர்றது அப்படின்னா நம்ம போய்க்கலாம், ஓகேங்களா? மற்றபடி நான் சோலோ போகிறது போயிட்டு தான் இருப்பேன். ஓகே சரி கேஷ், டேருங்க பின்னாடி வந்து நம்ம டாப் கன் நிற்கிது உங்களுக்குள்ள இருக்குது. ஸோ அப்படியே கிளம்புவோம், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நம்ம அப்படியே எடுத்துகிட்டு, நான் உங்களுக்கு வண்டி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டுவிட்றேன். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லடம் தாண்டி போய்கிட்டு இருக்கோம், உடுமல்பேட்டு ரோடு காய்ஸ் போயிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசி வேற லைட்டாக ஆகுது, ஏன்னா கிளம்பும் போது ஒரு டீ சாப்பிட்லான்ட்டு போனது, ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு நம்ம ப்ரோ கொஞ்சம் சுந்தல் சாப்பிட்டாப்ல. ஸோ அதை ரெண்டு வாயை அள்ளி போட்டுட்டேன், அது கொஞ்சம் பசியை தூண்டி விட்டுருச்சு. ஸோ ஓ சுண்டல் நல்லா இருந்துச்சுங்களாம்மா. ஆக்சுவலாக இன்டர்காமில் கனெக்ட் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம் நானும் வருமே, அதனால் அப்பப்போ உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஃபன்ஸ் எல்லாம் போகும், கிரிஞ்சும் நடக்கும், அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க. ஏன்னா உலகத்திலேயே மிக மோசமான காமெடிகள் லைக் தட் மதுரை முத்துவின் காமெடி மாதிரி நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதனால தான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் போட்டுட்டேன், ஓகேவா? ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரயிலில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு. என்னென்னா நம்ம டாப் கன் வந்து 10,000 kilometers ரீச் ஆயிடுச்சு. இதா பாருங்க, 10,005. ஓகே சூப்பர், ஜம்முன்னு போயிட்டு இருக்குது. அப்படியே நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மார்னிங் டிஃபன் மட்டும் உண்மை பெரியல முடிச்சுட்டு அப்படியே மேலே ஏறுறோம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், அந்த வழியில் நிறையா டைம் காட்டியிருப்பேன். கீழே செக் போஸ்ட்டில் மட்டும் 20 rupees 20 or 30 அது மட்டும் பே பண்ணிட்டு அப்படியே நம்ம மேலே கிளம்ப வேண்டியதுதான். ஏன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, வைக்கக்கூடாதுன்னு யோசித்தேன். ஏன்னா வட்டவடா வட்டவடான்னு நிறையா இதில் இப்போ ரீல்ஸ்லலாம் பார்த்தோங்களா. ஸோ அதனால் வந்து சில பிளேஸ்கள் வந்து அங்கே பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம், பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போயிட்டு எங்கெங்கே விசிட் பண்ணுறோம், எங்கெங்கே வியூ பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டு ஆஃப்டர் தட் வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணுறேன், ஓகேவா? அந்த கிளைமேட்டை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம், அப்படியே ஜாலியாக இருப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து விலாக லைட்டாக கட் பண்ணுறேன். பிகாஸ் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு லைட்டிங் வரட்டும், நான் சும்மா இருட்டிலேயே போட்டு வச்சு சாவடிக்க வேண்டாம். என்ன தெரியுதுன்னு நீ ரோடை காட்டிகிட்ருக்கடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு அப்பட்டமாக கேட்குது.
ஸோ அதனால் வந்து உங்களுக்கு லைட்டிங் வந்து நான் மறுபடியும் பிளாக் ஆன் பண்ணி விடுறேன். ஓகே காய்ஸ், ஸோ ஒரு வழியாக அங்கேயும் இங்கேயும் தேடி ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டோம். காலை டிஃபன் மட்டும் எங்கேயுமே கடையில் வர வழியில் இல்லை. இது என்ன கடை? போகிற வழியில் காஃபி டைமு. சரி வாங்க போய் சாப்பிடுவோம், பசி சரியான பசியாக இருக்குது. சரி அங்கே கிளம்பும் போதே அப்படியே சாயிடுச்சு. கடைசி வரைக்கும் ஒரு பேரே தெரியல, சொல்லிருக்கேன் கப்பல்காரர் கப்பல்காரர் கூப்பிட்டு கூப்பிட்டேன். உங்க பேரு ஜெகதீஷ். ஓகே ஓகே, ஆர்டர் பண்ணியிருக்கோம். இருங்க கேமரா பஸ் கேமரா அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட்லாம் பூரி, அப்புறம் வந்து இட்லி, அப்புறம் என்ன சாம்பார் வடைங்களா? சாம்பார் வடை, அப்புறம் தலைவர் வந்து ஆனியன் ரோஸ்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. நம்ம கப்பல்காரரு கப்பல்காரன்னு சொன்னா தான் அப்புறம் ரிஜிஸ்டர் ஆகுது. ஸோ மரட்டு சாப்பிடுவான். பூரி வந்துருச்சு, தலைவர் வெளுத்துக்கிட்டே இருக்காரு அவர் மட்டும். நாங்கெல்லாம் பார்த்து கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போதான் வந்தது, அதுக்குள்ளே ஒரு பாதி பெரிய கடை, ஏன்னா எங்களுக்கு ஷேர் ஆயிருச்சு, பாதி பாதி எடுத்தாச்சு. இட்லி வருவோம், நம்ம பாதி கூப்பிட்டுருவோம். இந்த ஏதோ மார்வல்ல அழுக்கு தானம் பண்ணிட்டு போவான்ல அந்த மாதிரி. சரி அடுத்து ரோஸ்ட், ஆனியன் ரோஸ்ட். அடுத்து அதை தூக்கிடுவோமா? காலையில கிளம்பி அக்க நிறுத்தி இங்க நிறுத்தி ஏகப்பட்ட பஞ்சாயத்துங்க. இன்றைக்கா முற்காகல வண்டிய இருந்து இது பேகு நடுவுது. பாருங்க சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். சோ அதெல்லாம் நான் போட போறது இல்லை, எடுக்கல எடுக்கல தான் போகும். ஏன்னா நம்ம ஆனந்த் ப்ரோ வந்து ஆர்வத்தில் சிலதை பேசிடுவாங்க. இந்த இடத்துல உங்க பேர் ரெஜிஸ்டர் பண்றோம். பேக்ரவுண்ட் வாய்ஸ் நல்லா பேர் சாம்பார் வடைக்காக வெயிட்டிங். ரொம்ப நேரம் கையில பிடிச்சிருக்கோம், சாப்பிட்டு நான் அப்புறம் வளர்க்க பண்றேன். என்ன பில்லிங் எப்படின்றத சொல்றேன். ஓகே கைஸ், சாப்பிட்டாச்சு. ஸோ ஒரு மாதிரி இதுவாக இருக்கு, டயர்டாக இருக்கிறப்ப இருக்கு. ஓகே, என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா, ஒரு செட்டு பூரி, ரெண்டு செட்டு இட்லி, அப்புறம் ஒரு ஆனியன் ரோஸ்ட், ஒரு நார்மல் ரோஸ்ட், ரெண்டு என்ன சாம்பார் வடை, அப்புறம் சம்திங் ஆம்லெட், நாலு ஆம்லெட்டு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு செம காம்போ மாதிரி, இது ஒண்டியாக நான் சாப்பிடல. ஸோ எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 வந்துச்சு பில்லு. ஸோ மார்னிங் டிஃபனுக்கு வந்து 4:30 ஆயிருக்கு. நீ அப்படியே வந்து நெக்ஸ்ட் கிளம்ப வேண்டியதான், இங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணி வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது சம்திங் ஏதோ பிளே க்ரௌண்டா பேக் சைட், ஏதோ இன்டோர் பிளே கேம்ஸ் மாதிரி. சரி கைஸ், அப்படியே நம்ம கிளம்புறது தான். நீ இங்கேருந்து போய் அப்படியே மேலே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? வாங்க போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே அந்த மாட்டுப்பட்டி அண்டு இன்னொரு டேம் இருக்கும், போத்துண்டி டேமா இல்லை அது வந்து நெல்லியம்பதி போகிற ரூட்டு, மாட்டுப்பட்டி டேம் ஒன்று இருக்குது, அது அந்த வியூ பாயிண்ட் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் போகிறோம் போகிற வழியில்.
ஓகே கைஸ் வாங்க போலாம். ஓகே கைஸ் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடுமல்பேட்டில் இருந்து மூணார் போகிற ரூட்டில் போயிட்டுருக்கோம். இன்னும் மூணாருக்கு 74 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வந்து எப்படி சாப்பிட்டு நம்ம வண்டி எடுத்தாச்சு. இப்போ ஜம்முன்னு போயிட்டுருக்குறோம். ரூட்டில் 4 வண்டி அணிவகுத்து செல்கிறது. ஒன்று வந்து நம்ம தலைவரோட இன்டர்செப்டார் ஒன்று போகுது, அப்புறம் நம்ம டாப்கான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து ஒரு நம்ம கப்பல்காரரோட கிளாசிக்கோட 500 போகுது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்னொரு நண்பர் FZ 250 போயிட்டுருக்காப்ல. ஸோ ஜம்முன்னு போயிட்டுருக்கோம். அந்த வேலை வந்து அப்படியே ஏதோ ஸ்பாட்டில் நிறுத்தி நிறுத்தி பார்த்துட்டே அப்படியே போகிறது தான். இனி அப்படியே லைட்டாக அங்கங்கே ஃபோட்டோ ஸ்டூடியோஸ் அப்படியே இருக்கும். சரி வாங்க, இங்கே முன்னாடி இருக்கிற அந்த செக் போஸ்ட்டில் மட்டும் அமௌண்ட்டை கட்டிட்டு அப்படியே போகலாம். ஓகேவா? வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருந்துச்சு, குட்டி ஸ்டோரி ஏதாவது இருக்குது அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பட் அந்த லாஸ்ட் ஒரு 2 டைம் வரும்போது இந்த மலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு மாதிரி ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் க்ரீனரியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ லெஃப்டில் ஒரு சின்ன மலை வருங்க, அதில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஃப்ளோவெல்லாம் இருக்குது. ஸோ அது தெரியுது நல்லா, அந்த சன்லைட்டுக்கு அந்த வாட்டர் ஃப்ளோ இருக்கிறது தெரியுது அந்த லெஃப்டில் இருக்கிற மலையில். அப்படியே நிறுத்துங்க நிறுத்துங்க. கைஸ் இங்கே பாருங்க, இதுக்கு முன்னாடி 2 டைம் இந்த ரூட்டில் வந்தோமா, அதுக்கும் முன்னாடி நான் வந்திருக்கேன். பட் எப்பயுமே இந்த அளவுக்கு தண்ணி நின்னதே இல்லை கைஸ். நானும் இந்த ரூட்டில் ஏன்டா எல்லாம் ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கிறே, நல்லா பசே பச்சா, வெறும் மண் மட்டும்தான் தெரியும் கீழே இருக்கிறது. இப்போ பாருங்க சாமி, ஜம்முன்னு இருக்கு, ஃபுல்லாக தண்ணி. அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ, இங்கே என்ன சிங்கமாக வருது. செம்மையாக இருக்குங்களே, அதில் ஒரு சின்ன ஒரு வாட்ச் டவர் வேறு. அந்த பக்கம் ரூட் இருக்கும் பை வாக்கு தான். ஓகே போலாம் கைஸ். யானை 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 யானை. ஆமா ப்ரோ, பக்காவா இருக்கு. வாவ் கைஸ், ஒன்று ரெண்டு மூணு இருக்குன்னு நினைக்கிறேன். சென்டரில் ஒரு குட்டி இருக்குது, அதை செக்யூர் பண்ணி நிற்குது. வாங்க போலாம் பாண்டியாங்க. அப்பா நான் பின்னாடி வந்துருக்கோம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அவங்க ரெண்டு பேர் தான் ஏதோ ஸ்பா அங்கேயே நிற்கிறாங்க. பாருங்க பின்னாடி. கேரளா, ஃப்ரம் கேரளா, எல்லா காலேஜிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பா இது சரியான பெண்டுடோய். இல்லை இல்லை வந்துட்டுருக்கேன், பின்னாடி அந்த பஸ் ஏறிட்டு இருக்கான். ஸோ அதனால் இல்லை ரொம்ப ஷார்ட்டடாக இருக்குது, அந்த ரோடு பிஞ்சு கிடக்குது. சரி நான் அப்படியே நின்று பஸ்ஸில் இருக்கிறதெல்லாம் சைட் அடிச்சுக்கிறேன்.
ஓய் செம்மையா இருக்கு இந்த ரூட்டு ஃபுல்லாமே செம்ம சினிக்கு. நான் ஒவ்வொரு பெண்டுமே சும்மா வேற எங்க ப்ரோ இருக்கா ஹரிஷு? வாவ் ப்ரோ, இன்னும் கொஞ்சம் முன்னாடி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி, கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கு காய்ஸ். இது என்ன யானைக்குன்னு நேர்ந்து விட்ட பிளேஸா ப்ரோ? எதுக்கும் ரெடியா இருங்க, எனி டைம் இட் கேன் கம். ஆனால் அது வந்துச்சுன்னா அதோட ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஆமாம் மேலே இருக்கு. ஐயோ சரி வாங்க விடுங்க போலாம். ப்ரோ பின்னாடி வந்துட போகுதுங்க. சரி கைஸ் அப்படியே கிளம்பியாச்சு. இங்கேயும் யானையை பார்த்துட்டு இனி போகிற வழியில் எங்கெங்கே என்னென்ன ஸ்பாட் ஆகுதோ எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆ இது செகண்ட் இது ப்ரோ. ஃபஸ்ட்டு பார்த்தது ரெண்டு பெருசு ரெண்டு குட்டி. இதில் வந்து மூணு நாலு பக்கம் எல்லாம் பெருசு, ஒன்று ரெண்டு அடல்ட்டுன்னு நினைக்கிறேன். நல்லா கொஞ்சம் ஒரு லெவலில் இருக்குது. நான் எதுக்கும் இங்கேயே நிற்கிறேன் கைஸ். இங்கே இங்கே ஒரு டீ ஷாப் வந்திருக்கோம், டீ ஆர்டர் பண்ணி குடிப்போம் வாங்க. எல்லாத்தையும் போடணும் ப்ரோ, வ்ளாகிங் இஸ் நாட் எ ஈஸி ஜாப் நோ. சரி கைஸ் வாங்க, ரெக்கார்ட் ஆகுதா ஃபஸ்ட்டு? ஆகுது ஆகுது, எல்லாம் புலம்பிட்டு கடைசியில் ரெக்கார்டு. அங்கே கீழே ரெக்கார்ட் பண்ணல நிறைய இடத்துல. நான் டீ ஷாப்பில் நிறுத்திட்டோம், டீ ஷாப் இருக்கு. கப்பல்காரர் டீ சாப்பிட்ருக்காரு, டீ ரிவ்யூ சொல்லுங்க. நல்லா இருக்கு, நம்மள மேலே குடிச்சா எப்படி கொஞ்சம் பியூரிட்டியாக இருக்கும். அதுதான் என்ன கரும் சக்கரை ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மங்கூஸ் மச்சான், மங்கூஸ் மங்கூஸ் பிளாக் கலர்ல வருது பாரு. மரத்து மேல பாருங்க, ஒரு குட்டி அனிமல். இது வந்து என்ன சொல்றது, மங்கூஸ்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப லாங்ல தெரியுது அந்த மரத்துல. ஸோ அது சரியா இதே கூட பண்ண முடியாது. சரி வாங்க நம்ம டிக்கெட் வச்சு கொடுக்கோம். அப்படியே வண்டியெல்லாம் நிறுத்திட்டு சொன்னாங்க, பட் அது மங்கூஸ் இல்ல, அது வந்து காட்டன். சோ நிக்கு பாருங்க, அதோட வால் மட்டும் வச்சது ரொம்ப சின்னதான் தெரியும். மூமெண்ட் தெரியுதுங்களா? அதுதான் ஆக்சுவலாக இதில் சின்னதாக இருக்குது, பட் வந்து ரியாலிட்டியில் நல்லா பெருசு. ஒரு ஒரு மங்கியோட சைஸ் கிடையாது, நல்லா ஃபுல் பிளாக் டார்க்காக. ஒரு பழம் இதெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டேங்குது மேலே மரத்து மேலே. சரி கைஸ் வாங்க, அப்படின்னு டீயை குடிச்சிட்டு நேற்று ஒட்ட வடா. எப்போ வட்ட வடா போயிட்டுருக்கோம் கைஸ், லெஃப்டடு ரைட்டடு லெஃப்டடு ரைட்டடுன்னு திருப்பிக்கிட்டு இருக்காங்க நம்மள. டாப் ஸ்டேஷன் ரூட் பிடிச்சாச்சு, நீ அப்படியே போக வேண்டிதான்.
ஓகே கைஸ், இப்போ வந்து ஆ பேசுங்க பேசுங்க. ப்ரோ மேலே ஏறுது பாருங்க. வாங்க. ஆ பஸ்ஸை கிராஸ் பண்ணிட்டேன், பஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கேன். இல்ல இல்ல ப்ரோ, இல்ல இல்ல கைஸ், நம்ம இப்போ அப்படியே கொஞ்சம் மேல ஏறி போயிட்டு இருக்கோம். டாப் ஸ்டேஷன் அண்ட் வட்டவடா இது எல்லாமே ஒரே ரூட்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ரூட்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது மாட்டுப்பட்டி டேம், ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்ல இருக்குன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டேம் இருக்கு, எக்கோ பாயிண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னா பார்த்துட்டே போறோம். தென் வந்து டாப் ஸ்டேஷன், அது ஒரு 34 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் வந்து வட்டவடா ரீச் ஆகும். இங்கே பார்த்துங்க, மாட்டுப்பட்டி, குண்டலா, டாப் ஸ்டேஷன் அண்ட் வட்டவடா. ஓகே, நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். சரி வாங்க. என்ன என்ன இன்டர்காம்ல வேற கனெக்ட் ஆயிருக்குமா? அப்பப்போ வந்து எங்களது லைட்டாக ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ அந்த இன்டர்காம் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில் போடுறேன். ஸோ அப்போ வந்து அதோட டிஸ்டன்ஸ் ரேஞ்சையும் நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு டெஸ்டிங்கு தான் அந்த இன்டர்காம்க்கு. அதோட கனெக்டிவிட்டிஸ் என்ன, எப்படி வந்து ஒரு இன்டர்காம்லேருந்து இன்னொரு இன்டர்காம் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி சில பல டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து சரி, நானும் ஃபஸ்ட் டைமாக இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலாமே. வரும் பசங்க, போங்க ப்ரோ, முன்னாடி போங்க. அப்படியே பிலிப் பிலிப்பா, அப்போ நீ பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ரோ ஒரு நியர்பை ஒன் இருக்குங்க, ஒரு 700 மீட்டர் இருக்குங்க. இல்லை ப்ரோ, லாக் லாக் லாக். ஆமாம்மா, ஹெச்ஆர்எஸ் பிளாக்ஸ். ஓகே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீல இருந்தாதான் வண்டி வெட்டிக்குது. என்ன இங்க வந்து ஒளாப்பிட்டு இருக்காரு. வாருங்க காருக்காரன், அவன் கொஞ்சம் போங்க ப்ரோ.
கிடைக்கும். திருப்பூர். ஆ திருப்பூர் தானா? ஓகே ஓகே. திருப்பூர் இல்லைங்க, பல்லடம் ரோடா? ஓகே ரைட் ரைட். அவினாசி போக பூண்டி. ம், ஓகேம்மா. ஓகே ஓகே. செம்ம டிராஃபிக். எங்கே வட்டவடாவா இல்லை ஸ்டேவா? ஓகே ரைட்டு. நானும் அதுதான் ஸ்டே ஒன்றா, ஸ்டே எதுவும் பார்க்கல. இதை பார்த்தா எங்கே ரூம்ஸ் கிடைக்குமான்றதே டவுட்டாக இருக்குது. சரிம்மா, சரி ஓகே பார்க்கலாம். ஆ ஓகேம்மா, ஓகே பார்க்க. ஆ கேப் கிடைச்சா தட்டிடுங்க, யோசிக்கவே யோசிக்காதீங்க. கேப் கிடைச்சா தட்டிடுங்க. நீங்கள் பஸ்ஸு தாண்டினா தான் இங்கே வழியே. ஆக்சுவலாக பஸ் இன்னொரு இடத்துலையும் லாக் ஆகும். ஆஸ் பசங்க, திருப்பூர் பசங்க தான் எல்லாம் வட்டக்கூடாத ஸ்டே. பார்ப்போம். ஆ பசங்க இப்போ கொஞ்சம் பேர் வந்தாங்க, திருப்பூர் பசங்க எல்லாமே. ஸோ அதான் வட்ட வடலில் தான் ஸ்டே ஆகும்மா. ஆ புக் பண்ணியிருப்பேங்க போல. கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தோணுதுப்பா. குடில் தான் கிடைக்கும், டென்ட்டு தான், டென்ட்டு தான் கிடைக்கும். பஸ்ஸுக்காரனா? பஸ்ஸுக்கு முன்னாடி. ஆமாம், அது என்னமோ ஸ்பேட்டன்னா என்னமோ வந்துச்சேன். எல்லோ போடுதான். ப்ரோ வாங்க, நான் கொஞ்சம் லைட்டாக முன்னாடி மூவ் அடிச்சிருக்கேன். ஓப்ஸ் ப்ரோ, பஸ் போச்சுன்னா சீக்கிரம். அண்ணா ஆப்போசிட்ல ஒரு பெரிய வண்டி வருது. நம்மாலு ஏன் புஷ் பண்ண போவீங்களா? பஸ் வந்துருச்சு ப்ரோ. அகைனு கீழே இதே ப்ராப்ளம் இருந்துச்சுங்களா? எடுத்துருங்க. ஆ வந்துருக்காப்புல, நீங்கள் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போடுங்க. நீங்கள் ஸ்டாப்லாம் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்குறேன். ஆ சொல்லுங்கள் ப்ரோ. நான் பஸ் நம்பர் எல்லாம் பார்க்குறக்கு இல்லை ப்ரோ. இங்கே வந்து அது என்ன என்ன டேம் எக்கோ பாயிண்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேகே டிஃபன் கார்னர்னு சொல்லுங்க, கேஜே டிஃபன் கார்னர். அங்கே வந்து கொஞ்சம் மேகி சாப்பிட்டு போடான்னு முடிவு பண்ணி நிறுத்திட்டோம். செம டிராஃபிக், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அலைச்சல் விட்டு அலைச்சல் விட்டு இப்போ மறுபடியும் இப்போ வந்து இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு இப்போ தான் உட்காந்துருக்கோம். ஜாண்டாகுது. ஆமாங்க, சாப்பிட்றதுக்கு சரி சாப்பிட்டு உடம்புல தெம்பு இல்ல, வாட்டர்ல தண்ணி இல்ல, நெஞ்சில ஈரம் இல்ல. சரி, சோ இது மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. சோ அதனால வந்து அந்த இது போட்டு நான் சாப்பிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்சம் தேடிட்டு அப்புறம் வந்து நான் வண்டி எடுத்துட்டு நான் வாக் பண்றேன். இன்கேஸ் வந்து இன்னைக்கு வந்து எங்க ஸ்டே பண்றதுன்னு ரொம்ப ரஷ்ஷா இருக்குதுங்க, ரொம்ப கமர்ஷியல் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ரூம்ஸ் எங்கே அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்ன ஏதுன்றதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். வாய்ஸே கம்மியாக தான் இருக்கும், பார்த்துப்பீங்க. ஓகே பாய், டாடா.